الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد في طيبين طاهرين ذوي العلا يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد حتى لعبد الله جاء طاهرا وبوجه آمنة بدا متحللا يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد أحسن منك لم تر قط عين وأجمل منك لم تلد النساء يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على محمد خلدت مبرأ من كل عيب فإنك قد خلقت كما تشاء يا ربنا يا ربنا يا ربنا يا محمد الحمد لله حمدا دائما ابدا الحمد لله ثم الحمد لله الحمد لله رب العالمين على ما كان يحبني الحمد لله حي القيوم الله جل جلاله اولد حبيب العظمان رسول رحمتان شفيع امتان نور مطلقان وجود رحمتان روح الوجود محمد رسول الله صلى الله عليه وآله وسلم وشرف كرم مجد وعظم نائر قومان ورغلين اسم العظمان محمد ينم ديبيه ديبيه பேரொளி பிரகாசம் ஜொலி ஜொலிக்கும் திவ்ய திருநாமத்தை ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு தெய்வீக பேரழகு சௌந்தரியமிக்க அருள் நாமமாக அல்லாஹ் அமைத்துள்ளான் என்பதை குறித்த தெளிவான தஷ்ரீஹாத் ஷரீஃபை அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜதி குர்ரதைன் மல்ஜாய் தாஜுல் முஜத்திதீன் இமாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅ ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லா ஜதி குர்ரதைன் மல்ஜாய் சிபத் ரசூலுல்லாஹி ஜாஃபர் சாதிக் அல் ஹுசைனி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஹாஃபாத் அலைனல் பரக்காத் மின் வந்தஹரத் ஆமீன் நாயகம் அவர்களின் மேலாம்பரமான ஹசானத்துல் அஸ்ரார் இருந்து இஸ்முல் ஆலமான முஹம்மத் தெய்வீக திவ்ய பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் திவ்ய திருநாமம் இந்த அருள்நாமத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எவ்வளவு தெய்வீக பேரழகு சௌந்தரிய மிக்க அருள் நாமமாக அல்லாஹ் அமைத்துள்ளான் என்பதை குறித்த விளக்கத்தை அல்ஹம்துலில்லாஹ் கும்பினா சையதா முஹியுதீன் மீரா சாஹிபா உம்மி துஹ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபாத அலைனல் பரக்காத் மின் ஹாதஹர தராமி ஆமீன் ஆமீன். என்னுடைய அருமை உம்மா சையதத்தினா அவர்களின் மகத்தான உருஸ் முபாரக் உடைய ஐந்தாவது நாள் மஜ்லிஸாக இன்றைய தினம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் கூடியிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் தௌஃபீக்கால் தாருர் ரஹ்மத்தான தாருல் ஈமானான அல் மதீனத்து முனவ்வராவில் ஹபீப் ரப்பல் ஆலமீன் ஜத்தல் ஹசன் வல் ஹுசைன் முக்தாருல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸர்ரஃப கர்ரம் மஜத வாலும் நாயக கோமானின் தேவிஹி தேவிஹி திரு பொறுப்பாத புஷ்பங்களின் அருள் மலரடியில் அல்ஹம்துலில்லாஹ் 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 அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாபெரும் பாக்கியத்தை தாயுமாக நமக்கு தௌஃபிக் செய்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தெய்வீக திவ்ய திருநாமத்துடைய பேரழகு தெய்வீக பேரழகு சௌந்தரியம் முஹம்மது புகழப்பட்டவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனன்று வேறொன்று இல்லாத நிலையில படைப்புகளை எல்லாம் அல்லாஹ் படைப்பதற்கு இராதத்து செய்கிறதுக்கு முன்பாகவே அவன் பேரொளி பிரகாசமான நூறு முத்துலக்கான நூற முஹம்மதியாவை கண்டு அல்லாஹ் புகழ்ந்து கொண்டே இருந்தான். மாஸ்டர் புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மஹ்லூகாத்தின் எப்ப மாசிவ் அல்லாஹ் தஹ்லீக் அல்லாஹ் உண்டாக்கிட்டானோ அந்த முதல் படைப்புல இருந்து மாஸ்டர்ல என்ன அவனுடைய சர்வ படைப்புகளும் மாஸ்டர்ல என்ன அல்லாஹ்வுடைய நூறான ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது மாஸ்டர். அப்போ புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள், என்றும் அவர்கள் புகழுக்கு உரியவர்கள் மாஸ்டர், என்றும் புகழுக்கு உரியவர்கள் மாஸ்டர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது தெய்வீக பேரொளி பிரகாசமான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நித்திய புகழுக்குரியவர்கள், நிலையான திருப்புகழுக்குரியவர்கள், சர்வ புகழும் புகழ் சிக்கும் நாயகர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது இஸ்மு நாளத்துல இந்த அஞ்சு அல்ஃபாது தையிபாவும் சேர்ந்திருக்கும் போது மாஷா அல்லாஹ் தரக்கூடிய அற்புதமான பொருள் இது, அற்புதமான விளக்கம், அற்புதமான தஷ்ரீஹாத். சரி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் திருக்கலிமாவை எப்படி பனிரெண்டு அச்சரங்கள் கொண்டு அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானோ அதுபோல் அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தையும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் பனிரெண்டு அச்சரங்கள் கொண்டு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு லஃபல் என்ன ஒரு அச்சரம் கூட முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமத்தில் ஒரு அச்சரம் குறவு கிடையாது. மாஷா அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி பனிரெண்டு அச்சரங்கள் கொண்டு ஜொலிக்க வைக்கிறானோ அது மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்கலிமா மாஷா அல்லாஹ் என்ன பனிரெண்டு அச்சரங்களை கொண்டு அல்ஃபால தையிபா கொண்டு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு லெஃபில் கூட ஒரு அச்சரம் கூட நுக்தா உள்ள அச்சரம் கிடையாது, நுக்தா உள்ள அச்சரம் கிடையாது. மாஷா அல்லாஹ் இப்ப பாக்கு கீழே நுக்தா, தாக்கு ரெண்டு மேல நுக்தா, சா, இந்த நுக்தா உள்ள அச்சரம் லா இலாஹ இல்லல்லாஹ் ஒன்றும் கிடையாது. அதுபோல் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி என்ன நுக்தா உள்ள புள்ளி உள்ள அச்சரம் ஒன்றும் கிடையாது. மாஷா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலத்துடைய எல்லா ஜிஹத் தையிபாருடைய அலிமு ஷானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
அவனுடைய இல்முல் முத்லக் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தெய்வீக பேர் அருள் ஞானம் விசாலமானதோ, அந்த விசாலமான ஞானத்தில் அல்லாஹ் பார்த்து பார்த்து அவன் ஹபீபுடைய சர்வ ஒளிமயமான அம்சங்களையும் அல்லாஹ் மாஷால்ல என்ன அழகுற செய்யற மாஷா, அல்லாஹ் பார்த்து பார்த்து செய்யற மாஷா. அல்லாஹ் ஜல்ல சானவத்தால் அவன் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாத்த குதுசியால் மீது கொண்ட அந்த பேரின்ப காதல்ல அல்லாஹ் பார்த்து பார்த்து அல்லாஹ் செய்யற மாஷா, ஆசை ஆசையா அல்லாஹ் செய்யற மாஷா. அல்லாஹ்வுடைய பேராசைக்கு பேரு முஹம்மது மாஷா. அல்லாஹ் ஜல்ல சானவு தாலாவுடைய பேராசைக்கு பேர் என்ன? முஹம்மது மாஷா. அல்லாஹ்வுடைய பேரின்ப தெய்வீக காதலுக்கு பேர் முஹம்மது மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லா அந்த முஹம்மது இஸ்முல் ஆலத்துல மீமு மட்டும் என்ன தள்ளி வச்சுட்டா ஹம்மத் தாராளமான ஏராளமான அக்ஸரான அக்ஸர் மட்டும் இல்லை அல் கௌசரான ஹம்துக்கு சொந்தக்காரங்கிற ஹம்மது ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்மதா இருக்கும். ரெண்டாவது நாள் பார்த்தோம் ஹாவ தள்ளி வச்சிரு மாஷால்லாஹ் என்ன. மூணாவது நாள் கண்டோம் முமித் பெருங்கொடை தரக்கூடியவர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாலுமாத்து இலாஹியால இருந்த அயான சாபித்தில் இருந்த எல்லா மஹ்லூகாத்துகளையும் அயான சாபித்தில் அல்லாஹ்வுடைய இல்முல எல்லா அஷியாவுகளுடைய சூரத்தும் இருந்துச்சு, தஹ்லீக் செய்யப்படலை. அல்லாட இல்முல எந்தெந்த ஷையுடைய சூரத்து எப்படி எப்படி இருந்துச்சோ அந்தந்த ஷைக்கு அந்த சூரத்தை மௌஜூதாக்குறதுக்கான வுஜூத கொடுத்தது மாஷால யாரு முமித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகத்துடைய நூறு மாஷா முமித்தா இருந்தார். அந்த ஒரு மீமை தஜ்வீத் உள்ள ஒரு மீமை தள்ளிட்டு மாஷால பார்த்தா மத் மகா உன்னதமான உயிர்கள் உயர்வுக்கு உரியவர்கள் மாஷா, உயர்வுக்கு சொந்தக்காரங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உயர்வு அவர்களுடைய தேவிய தேவியத்தில் பாதத்தை முத்தமிட்டு என்ன அது உயர்வு அடையுது மாஷால. உயர்வு என்னும் அதானுடைய துவால வரும் ரப்பஹாதிஹி தாவதி தாமா அதில் ஆதி சீதனா முஹம்மதின் வசீலத்துல் ஃபதீல தர்ஜத ரஃபியா இதெல்லாம் என்ன ஒவ்வொரு மகாமாத்து. இந்த மகாமாத்து எல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மகாமாத்துல என்ன சஃபர் செய்யறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய நாலேன் ஷரீஃப் இந்த ஒவ்வொரு தர்ஜாவுடையும் படுறதுனால இந்த தர்ஜா மாஷால அஃதல் ஆகுது மாஷா, தர்ஜா அஃதல் ஆகுது மாஷா. அது தவிர என்ன இந்த தர்ஜாக்கள் ஒண்ணு நாயகத்துக்கு போய் நாயகம் அஃதல் ஆகுறதல்ல, அவர்கள் மாஷால என்ன எல்லா தர்ஜாத்தும் படைக்கப்பட்டது தஹ்லீக் மாஷால, அவர்கள் அல்லாடைய ஐநூறு நூறு மாஷால். ஹக்கை கொண்டு ஹல்குக்கு மாஷால என்ன ஹக்கை கொண்டு ஹல்குக்கு கண்ணியம் கௌரவம் உண்டாகும் தவிர ஹல்கை கொண்டு ஹக்கு கொண்டேன்னா கண்ணியம் கௌரவம் உண்டாகும் தேவையில்லை. காரணம் என்ன ஹல்க் இல்லாமல் ஹக்கு இருக்கும் ஆனால் ஹக்கு இல்லாமல் ஹல்க் இருக்க முடியாது மாஷால, ஹல்க் இல்லாமல் ஹக்கு இருக்க முடியாது. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன மத் அவர்கள் மாஷா. நேற்று பார்த்தோம் இன்னைக்கு நாலு ஹரபு பாதாச் மாஷால்ல செய்தனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலி இஸ்லாமுடைய மனது இனாயத் ஹிமாயத் கொண்டு மாஷால்ல. இன்னைக்கு என்ன அஞ்சாவது ஹரபு தால் மாஷா, தால் மாஷா, தால். தாலுடைய ஷான் என்ன மிகப்பெரிய ஷான் தான் தால் மாஷால்ல, தால் 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 மாஷால்ல. ஷானே இலாஹியத்துடைய தலாலத் மாஷால், ஷான இலாஹியத்துடைய தலாலத் மாஷால்லா. சீதனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் நஸ் குர்ஆன் குர்ஆனுடைய நுசூஸுல் உலுமா கொண்டு மாஷால்லா என்ன தஸ்தீக் தஹ்கீக் செய்றாங்க மாஷா. குர்ஆனுடைய நஸ் மாஷா தாலுக்கு மான என்ன தால் மாஷால்லா ஷானே இலாஹியத்துடைய தலாலத் மாஷா, ஷான இலாஹியத்துடைய தலாலத் மாஷா, தால் மாஷா, தால் ஷானே இலாஹியத்துடைய தலாலத்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் அவன் ஹபீபுல் ஆலத்துடைய இஸ்முல் ஆலத்துடைய இந்த ஷானே தால பத்தி அல்லாஹ் பயான் செய்து அல்லாஹ் ஃபக்ர் அடைகிற மாசான், அல்லாஹ் பேரானந்த பரவசம் அடைகிற மாசான், அல்லாஹ் பேரானந்த பரவசம் அடைகிற மாசான். இதை பத்தி தால பத்தி அல்லாஹ் குர்ஆன் சூரத்தில் பயான் செய்யறான். தால அல்லாஹ் குர்ஆன் சூரத்தில் பயான் செய்யறான் மாஷால். பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ், பிஷ்ருல் ஹாஃபி யாருங்க? இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரழியல்லாஹு அன்ஹு ஷேக் மாஷால். ஹவுஸுல் ஆலம் எந்த மதஹப இத்திபா செய்யறாங்களோ, ஹவுஸுல் எந்த மதஹப ஃபாலோ பண்றாங்களோ, அந்த மதஹபுடைய இமாமுடைய ஷேக் யாரு? பிஷ்ருல் ஹாஃபி ரஹிமஹுல்லாஹ். பிஷ்ருல் ஹாஃபிட்ட இமாம் அஹமது பின் ஹம்பல் சுஹபத் ஆன உடனே ஹம்பல் இமாம்கிட்ட பிஷ்ருல் ஹாஃபி ஒரு ஆர்டர் போட்டாங்கல, ஏ இஜாசத்து நான் மறுபடியும் இஜாசத்து உங்களுக்கு தருவேன், அது வரையில நீங்க முசாப தொடவே கூடாது, குரானை தொடவே கூடாது, குரானை ஓதக்கூடாது. யாருக்கு? முஜ்தஹித் முத்லக் இமாம் அஹமது பின் ஹம்பல் அவங்களுடைய ஷேக் மாஷா, இமாம் புகாரிக்கு ஷேக் இமாம் அஹமது பின் ஹம்பல், ஹவுதுலானதுக்கு இமாம் இமாம் அஹமது பின் ஹம்பல், அவங்களுக்கு ஷேக் யாரு? பிஷ்ருல் ஹாஃபி. இந்த காலத்தில் என்ன ஒன்றும் தெரியாதவன்னா ஏதோ ரெண்டு ஆளுங்க சம்மான பயானை கேட்டு வச்சுக்கிட்டேன்னா அவன் கதை ஆரம்பிச்சிருவான். ஹரக்கத் இல்லாம புகாரி ஷெரீஃபில் எழுதிட்டு மாசால என்ன, யாராப் இல்லாம வாசின்னு சொன்னா வாசிக்க தெரியாது, யாராப் இல்லாம வாசிக்க தெரியாது. அவன் என்ன பண்றான்? இந்த யூடியூப்ப என்ன பண்ணா கட்டியல என்ன செய்யறாங்க, கொஞ்சம் யாராவது பயன் செஞ்சு அதுல இருந்து கேட்டுக்கிட்டு அவரும் பயன் செய்ய என்ன ஆகும், சமூகம் என்ன ஆகும்? அவன் தானும் கெட்டு அடுத்தாரையும் எடுத்து குடிச்சாங்க. அல்லாஹ் காப்பாத்து இமாம் அஹமது ஹம்பல் மசால என்ன முத்லக் அவங்க போய் உட்காடுறாங்க யார்கிட்ட? பிஷ்ருல் ஹாஃபி ரழியல்லாஹு அன்ஹு. பிஷ்ருல் ஹாஃபி ஆர்டர், இஜாசத்து. என்ன இஜாசத்து? ஓதுங்கன்னு இஜாசத்து இல்ல, ஓதக்கூடாதுன்னு இஜாசத்து. நம்ம ஒரு ஷேக்கிட்ட போனா என்ன செய்வா? அதுக்கு சொல்லுங்க, அது 100 தடவை சொல்லுங்க, 500 தடவை சொல்லுங்கன்னு சொல்லுவா. அவனோட முறிதானா சொல்லுவாங்க, அவர் அதை கொடுப்பாங்கன்னு விருதுகள் கொடுப்பாங்கல்ல. பிஷ்ருல் ஹாஃபி என்ன விருது கொடுக்குறாப்பல இமாம் ஹம்பலுக்கு? குர்ஆன் ஓதக்கூடாது, என்ன இதுல பெரிய விஷயம், அவங்க தசவுஃபுடைய இல்மு பக்கம் முஹத்தீஸர்கள் நெருங்குறது பெரிய அபூர்வம் சார். அவங்க மசால் என்ன கால கீழே பார்த்து ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க வண்டியை மசால், என்ன அவங்களுக்கு அதுக்கு டைம் பார்த்தார். நம்ம புகாரி ஷெரீஃபுலையும் ஹதீஸ் பார்க்குறோம். உதாரணத்துக்கு சொல்றனே, ஒரு மசால் என்ன ஒரு ஆள் இது புகாரி ஹதீஸ் இது புகாரில் இருக்குதுங்கிறார் இமாம் புகாரி அவர்கள். புகாரி ஷெரீஃபுக்குள்ள எத்தனை ஜிஹத்துல ஹதீஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க தெரியுமா? தெரியாது. காரணம் என்ன? புகாரிக்குள்ள பாக்குறேன் நம்பரு, இந்த என்ன 510 அது நம்பர், இன்டர்நேஷனல் நம்பர். சில பேர் இங்கிலீஷ்ல வேற சொல்லுவோம், இது இங்கிலீஷ்ல வேற பேசுவாங்க, இன்டர்நேஷனல் நம்பர். அல்லாஹ்க்கு சுக்ர் செய்ய மாட்டான்.
சொல்லுங்க. எங்க தூங்குற? அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய மாட்டான். ஆனா எவனாவது ஒரு டிவி வாங்கி கொடுத்துட்டான்னா இங்கிலீஷ்லயே அவனுக்கு சுக்ர் செய்வான். தேங்க்யூன்னு தேங்க்யூன்னு சொல்ல மாட்டான், வெரி வெரி தேங்க்யூன்னு வெறி பிடிச்சி சொல்லுவான். வெரி வெரி தேங்க்யூன்னு வெறி பிடிச்சி சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய மாட்டான். இந்த மாதிரி ஹாலில் உள்ளோம். இன்டர்நேஷனல் நம்பர் புகாரோட இத்தனை அத்தனை. அடே புகாரிக்குள்ள ஒரு ஹதீஸை பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய பலாகயத்து வேணுமா சார்? காரணம் என்ன? இமாம் புகாரி புகாரி ஷெரீஃபுக்குள்ள மாஷா அல்லா ஹதீஸை கொண்டு வந்த ரெண்டு பெரிய ஜிஹத் இருக்குது. ஒரு ஜிஹத் மாஷா அல்லா ஹதீஸ் முஸ்னதன், இன்னொரு ஜிஹத் மாஷா அல்லா தாலிகன். முஸ்னதன் ஒரு ஜிஹத் இருக்குது, தாலிகன் ஒரு ஜிஹத் இருக்குது மாஷா அல்லா. அப்ப முஸ்னதன் அதுக்கு மான என்ன, தாலிகன் அதுக்கு மான என்னன்னு சொல்ல என்ன முதல்ல படிக்கணும். எத்தனை ஹதீஸ் தாலிகன் புகாரிக்குள்ள இருக்குது மாஷா அல்லா அப்படின்னு தெரியணும். நாம சொல் அடிக்கிற இன்டர்நேஷனல் நம்பர் உள்ள ஹதீஸ் என்ன, அது முஸ்னதன் வகையை சார்ந்ததா தாலிகன் வகையை சார்ந்ததா, அது குறித்து ஷாரீங்களுடைய தஷ்ரீஹாத் என்னன்னு படிக்கணும். இவ்வளவு விஷயம் இருக்கு. சும்மா என்ன, இப்ப ஒரு கோட்டு ஒண்ணு இல்ல, ஆளுக்கால ஒரு கோட்டு போட ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ஒரு கோட்டை போறாங்க. ஒரு கோட்டை போட்டுன்னா சில பேர் இந்த கட் கோட்டு, சில பேர் முழு கோட்டு, புரிஞ்சா? இந்த கோட்டு சூட்டுலாம் ஒண்ணு என்ன, இல்முக்குள்ள அலாமத்து இல்லை. இல்முக்குள்ள அலாமத்து மாசா இல்ல என்ன அது, ஹக்குடைய புறத்தால் உண்டான தௌஃபீக் மாசம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வான். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன கேங்க, தாலை பத்தி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல என்ன, ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பிரகாரம் வந்ததாலும் இஸ்முல் ஆலத்தில் உள்ள தால் மாஷா அல்லாஹ் ஷானை இலாஹியத்துடைய தலாலத்தா இருக்கு. ஷானை இலாஹியத்துடைய தலாலத்தா இருக்கு. அப்படிலாம் என்ன ஷானை இலாஹியத்தின் தலாலத்துன்னு சொன்னா, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தன்னை பற்றி பேசும்போது, தான் யாருன்னு சொல்லி பேசும்போது, தன் ஹபீபுல் ஆலத்துடைய அலமத்தை சொல்லி தன்னுடைய தன்னுடைய இலாஹியத்தை அல்லாஹ் இஸ்திகாமத்தாக்குவான். நாயகத்துடைய கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பில்லா உயர் பெரும் மகா பெருமையை அல்லாஹ் பேசி அல்லாஹ் தன்னுடைய இலாஹியத்துடைய கௌரவத்தை அல்லாஹ் என்ன செய்வான், உறுதிப்படுத்துவான். அதுதான் மசால என்ன, ஷான இலாஹியத்துடைய தலாலத். எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ பிரகாரம் மனிதவாள நாயக கோமான் மாஷா அல்லாஹ் என்ன, இந்த உலகத்துல நாயகத்துடைய அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்தில் குபரார் விலாயத்தில் ஓதுமா உம்மா ரசூலுல்லாஹ் செய்த ஆமீன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபாத அலைனல் பரக்கத் மின்ஹா தஹரத் தாரன் ஆமீன் ஆமீன். மகா கௌரவமிக்க ஒளிமயமான பரிசுத்த மணி வயிற்றில் இருந்த ரப்பல் ஆலமீன் இந்த ஆலம ஷஹாதாவுக்கு நாயகத்தை கொண்டு வரும்போது மாஷா அல்லாஹ் மக்காவையும் மக்காவை சுற்றி உள்ள பகுதிகளையும் மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு, 10 லட்சம் பேர் மாஷா அல்லாஹ். அக்பாருல் மக்காங்கிற கிதாபு எழுதுறாங்க. இன்னும் பல தாரீஃபுடைய கிரந்தங்கள்ல என்ன வருகின்ற பதிவு செய்யறாங்க மாஷா அல்லாஹ். மக்கத்திலையும் மக்காவை சுற்றி உள்ள வில்லேஜஸ் கரியாக்கள்லையும் மக்கள் தொகை எவ்வளவு, 10 லட்சம் பேர் மாஷா அல்லாஹ். இந்த 10 லட்சம் பேர்ல குறைஷி குடும்பத்தில் உள்ள உயர்ந்த குறைஷி குடும்பத்தை தவிர மற்ற இந்த 10 லட்சம் பேர்ல தான் சொந்த பேரை எழுத தெரிஞ்ச ஆளுக்கு மாஷா அல்லாஹ் 17 பேர் தான் மாஷா அல்லாஹ். 10 லட்சம் பேர் இருக்கு, 17 பேர் அங்க. இது எதை எழுத இல்லை, அந்த நபர் அவர சொந்த பேரை எழுதுறதுக்கு என்ன தெரிஞ்சாலும் 17 பேர் தான். குறைசி குடும்பத்தில் என்ன அறிஞர்கள் உண்டு. இப்போ மக்காவில் குறைசி குடும்பத்தை சார்ந்தவங்க, அது மட்டுமல்ல மக்காவில் குறைசி குடும்பத்தில் மக்கால ராஜாவை வந்த ஹசரத் பக்கா ரஹிமஹுல்லாஹுடைய 10வது பரம்பரையில் வந்தவங்க நம்முடைய ஆரியர் தாய் அவ்வளோ உம்முல் மூமினீன் உம்மா செய்த துஹாதிகர் உம்மா
பஹ்ரு சஹாபா மலிகா சுல்தானா சையதா மௌலாத்தினா خديجه الكبرى عليها الصلاه والسلام اخذ علينا البركات من هذا الدار امه خديجه نا ما شاء الله அந்த காலத்துல என்ன خديجه அம்மா தௌரா ஜபூர் இன்ஜில் வேதங்கள் எல்லாம் படிச்சு கரஞ்சு குடிச்ச அறிவு ஜோதி அவங்க மாஷா خديجه நாய் அந்த மாதிரி என்ன குரைஷி குடும்பத்துல அபூர்வமா இருப்பாங்க அறிஞர்கள் அது மாதிரி உம்மா خديجه நாயினுடைய சின்ன பாப்பா ஹஜ்ரத் வராகத்துபடி நோஃபல் ரஹிமஹுல்லாஹ் மிக பெரிய ஆலிம் தௌராத் ஜபூர் இன்ஜில்லாம் படித்தவங்க இந்த மாதிரி ரொம்ப ரேர். ஆனால் உலகமே மக்காவை சுற்றி உள்ள பகுதிகள் மட்டுமல்ல ஆலம் பூரா மஷ்ரிக் தொட்டு மக்ரிப் வரையிலையும் எல்லாம் ஜஹாலத்தில் ஐயாமு ஜாஹிரின்களாக இருக்கிற மாஷா ஜாஹிரின்கள் மலிஞ்சு போன நேரம் அப்போ ரப்புல் ஆலமீன் மசாலா படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு மத்தியில் பத்து லட்சம் பேர்ல 17 பேர் தான் என்ன சொந்த பேர் எழுத தெரியும் அப்படி உள்ள சொசைட்டியில ஆழம் பூரா உதயகிரியிலிருந்து அஸ்தகிரி வரையிலையும் மக்கள் பூரா எப்படி இருக்கிற எல்லாரும் மூடர்களாக முட்டாள்களாக கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு ஏதாவது காமத்துக்கு எந்த அளவுக்கு அடிமையா இருக்கணும் சொன்னா தாயில கூட பார்க்காம பெத்த தாயை துடிக்க துடிக்க என்ன பலாத்காரம் செய்யக்கூடிய கொடூரமான ஒரு சூழல் இருந்துச்சு மாஷால அந்த சூழல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய 100 முத்லகான வுஜூத ரஹ்மத்தான அவன் இலாஹியத்துடைய ஷான இலாஹியத்துடைய தலாலத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வபகர மதுதுவர் நாயகோமான அவர்கள் அருமை உம்மா நாச்சியார் அலைஹ ஸலாத்து வஸ்ஸலாம் பரிசுத்தமான மனைவி வச்சிருந்து அல்லாஹ் இந்த உலகத்துக்கு கொண்டு வர மாஷால கொண்டு வரக்கூடிய ரப்புல் ஆலமீன் சொல்றான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மியீன ரசூலா ஹுவல்லதி அவன் யார் அல்லாஹ் அந்த உம்மியங்களுக்கு மத்தியில ரசூல கொண்டு வந்தான ரசூல ரஹ்மத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் உம்மியங்களுக்கு அறிவற்ற மக்களுக்கு மத்தியில அவனுடைய வுஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூல கொண்டு வந்தான அந்த அல்லாஹ் இதுதான் தால் மசாலா இத மசாலைனா ஷான இலாஹியத்துடைய தலாலத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபல மசாலைனா தன்னுடைய இலாஹியத்துடைய தலீல் ஆக்குறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இலாஹியத்துடைய தெய்வீக தன்மையுடைய அவர் என்று வேறு யாருக்கு என்ன அந்த நிலை அறவே கிடையாது அல்லாஹ்வை தவிர வேறு யாரு என்ன இலாஹ் கிடையாது அல்லாஹ் தவிர என்ன வேற யாரு இலாஹ் கிடையாது மாஷா வணக்கத்திற்கு தகுதியானவன் வணங்குவதற்கு தகுதியானவன் வணக்கத்திற்கு உரியவன் வணக்கத்திற்கு பாக்கியமானவன் மஹபூத் இலாஹ் அல்லாஹ்வை யாரும் கிடையாது அந்த அல்லாஹ் தன்னுடைய இலாஹியத்துடைய தலால தாக்கற மாஷா அல்லாஹ் முஹம்மதியாவே மாஷா லாத்த முஹம்மதியாவே அல்லாஹ் தன்னுடைய இலாஹியத்துடைய தலால தாக்கற மாஷா அப்ப இமாம் முஹம்மது பின் ஹம்பல் பிஸ்ருல் ஹாஃபி என்ன குரானே தொழக்கூடாதுன்றாப்ல குரானே ஓதக்கூடாதுன்றாப்ல ஆனா இமாம் முஹம்மது பின் ஹம்பலோ தப்சீர் கிளாஸ் நடத்துறாங்க அவங்க தப்சீர் கிளாஸ்ல வந்து என்ன ஆயிரக்கணக்கான பெரும் பெரும் ஃபுகஹாக்களும் ஹுக்கமாக்களும் இமாம் புகாரி உள்பட என்ன ஒரு தரம் இல்ல 12 தரம் மாஷா அல்லா இமாம் முஹம்மது பின் ஹம்பல பாக்குறதுக்கு பக்தாதுக்கு மாஷா அல்லா புகாராவில் இருந்து அதாவது ஹர்தன்ல இருந்து ரஷ்யாவில் ஹர்தன்கிற ஊர்ல வாழ்ந்தவங்க இமாம் முஹம்மது புகாரி ஹர்தன்ல இருந்து மாஷா அல்லா பக்தாதுக்கு மாஷா அல்லா 12 times இத்தனை தரம் 12 முறை மாஷா அல்லா பைவாக் வந்திருக்கிறாங்க இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் பின் இப்ராஹிம் பின் முகைரத் அல் புகாரி புரிஞ்சா அப்படி வரும்போது இமாம் புகாரியும் இமாம் முஹம்மது பின் ஹம்பலுடைய தப்சீர் கிளாஸ்ல உட்காருவாங்க இமாம் முஹம்மது பின் ஹம்பல் ஒரு நாளைக்கு 3 கிளாஸ் நடத்துவாங்க முதல்ல மாஷா அல்லா தப்சீர் கிளாஸ் அடுத்தது ஹதீஸ் கிளாஸ் அப்புறம் ஃபிக்ஹ் கிளாஸ் மாஷா மூணை நடத்தி முடிச்சுட்டு அவங்க படிக்க போவாங்க யார்கிட்ட மிஷ்ருல் ஹாஃபிட்ட அவங்க ஷேக்கிட்ட போவாங்க மாஷா
இந்த காலத்துல யாராவது போவானா? அண்டையா அப்பா ஒரு கோட்டை வாங்கி சனது வாங்கிட்டாங்கன்னா என்னை விட்டா துணியால யார ஆளுங்கிறாங்க? புரிஞ்சா? நாளைக்கு ஈசானமே வந்தா கூட என்னதான் பயத்துவாங்கன்னு சொல்றான். புரிஞ்சா? அப்படி கூட ஜமானாவா இருக்கு. ஒரு துண்ட மேல போட்டான் அவரே பறக்கிறான் மரத்தபால எங்கேயோ. ஒரு தலைபாவா கட்டிட்டோம்னா சொல்லவே வேணாம். அப்ப பிஸ்ருல் ஹாபிட்ட மூணு கிளாஸ் முடிச்சுட்டு போவாங்க. இமாம் புகாரி இமாம் அஹமது பின் ஹம்பல ஜியாரத்து செய்யறதுக்காக போற நேரத்துல கூட இமாம் புகாரிய வச்சுட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய நசியத்தெல்லாம் கொடுத்துட்டு மாஷா அல்லா தான் போவாங்க. பிஸ்ருல் ஹாபிட்ட மாஷா யாரு? இமாம் அஹமது பின் ஹம்பல். ஆனா ஒரு ஷேக் மாஷா அல்லா. அப்ப குரானே தொடரக்கூடாதுன்றாங்க. குரானை திறக்காம எப்படி தப்சீர் நடத்துறது? குரானை திறக்கவே கூடாதுன்றாங்களே. ஓதுறதுக்கு இஜாசம் இருக்குதா? இல்லை. எப்படி தப்சீர் தப்சீர் கிளாஸ் நின்று போயிடுச்சு. தப்சீர் கிளாஸ் ஸ்டாப் ஆகி போயிடுச்சு மாஸ்டர். ஜனங்கள்லாம் வெறுப்பாயிட்டாங்க, டென்ஷன் ஆகிட்டாங்க. நம்ம குரான்லேருந்து எவ்வளோ மாலோ மாத்து மஃபு மாத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. மஹமது பின் ஹம்பல் இந்த பிஸ்ருல் ஹாபி இந்த மனுஷன் போய் நம்ம உட்காந்து உட்காந்துன்னா ரொம்ப கெட்டு போயிட்டான். இப்படி பேச ஆரம்பிச்சாங்க எல்லாரும். எப்படி பிஸ்ருல் ஹாபிட்ட போய் உட்காந்து உட்காந்து அந்தால ஹம்பல் ரொம்ப குழப்பி விட்டாப்புல அப்படி பேச ஆரம்பிச்சாங்க மாஸ்டர். இமாம் அஹமது பின் ஹம்பல் சுக்குத்தாங்க. மக்கள்கிட்ட சொன்னாங்க, இல்லை இல்லை என் முர்ஷிது என்ன உத்தரவோ அதுதான் மாஸ்டர். முர்ஷிதனை உத்தரவு தான் பிடிக்கிற முர்ஷிது. அது மாதிரி ஒழுங்கான முர்ஷிதா பிடிக்கணும். அதனால என்ன எவனையாவது ஜாகிர போய் பிடிச்சிக்கிட்டு அவன் சொல்றதை கேட்டா அது என வளம் வேணும் நல்லா காப்பாற்று. புரியுதா? அவன் பிடிக்கிற தமிழ்ல சொல்லுவான், பிடிக்கிறது என்ன புளிய கொம்பா புடி. கொப்பு என்ன முருங்க கொப்பா இருந்துச்சுன்னா ஒடிஞ்சிக்கிற பொத்துன்னு விழுந்துடும், தாங்காது. இப்போ மாசாலாம் என்ன இங்க பிஸ்ருல் ஹாஃபிட்ட தர்பி கடைசியில் பிஸ்ருல் ஹாஃபி ஒரு நாள் என்ன ஓகே இப்போ என்ன தப்சீர் மாஷாஅல்லாஹ். இஜாசத் வந்த உடனே இமாம் அஹமது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய முதல் தப்சீர் மாஷாஅல்லாஹ் என்ன? ஷானே இலாஹியத்துடைய தலாலத் மாஷாஅல்லாஹ் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்ருல் ஹாஃபிட்ட இருந்து இஜாசத் வந்த உடனே இமாம் அஹமது பின் ஹம்பலுடைய முதல் தப்சீர் மாஷாஅல்லாஹ் ஹுவல்லதி பாத பில் உம்மியின ரசூலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் யாருன்னு தன்னை அறிமுகம் ஆக்கிறதுக்கு என்ன சொல்றான்? உம்மியங்களுக்கு மத்தியில ரசூல ரஹமத்தை கொண்டு வந்தான அந்த அல்லாஹ் மாஷாஅல்லாஹ். புரியுதா? விளங்குச்சா? அல்லாஹ் خالிக் அல்லாஹ் خالிக் மாஷாஅல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் ஸ்தாஃப கைர ஹல்க் இல்லா. இங்க விஷயம் என்ன? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபுல் ஆலத்தின் மீது அல்லாஹ் கொண்டுள்ள பேரின்ப காதல் மட்டுமல்ல ஹபீபுல் ஆலத்துடைய ஹகீகத்துல் அலீம் என்னன்னு அல்லாஹ்க்கு தான் தெரியும் மாஷாஅல்லாஹ். ஹபீபுல் ஆலத்துடைய ஹகீகத்துல் ஆலம் என்ன அல்லாஹ்க்கு தான் தெரியும் மாஷாஅல்லாஹ். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய இலாஹியத்துக்கு மாஷாஅல்லாஹ் தலீல் யார காட்டுறா? ஜாத்து முஹம்மதியா. ஹுவல்லதி பஅத பில் உம்மியின ரசூலா. ஹுவல்லதி உம்மியின்களுக்கு மத்தியில படிப்பறிவற்றவர்களுக்கு மத்தியில அவனுடைய வுஜூத ரஹமத்தான ரசூல ரஹமத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ் மாஷாஅல்லாஹ். ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மியின ரசூலா. அப்ப சீதனா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸலாம் தாலுக்கு தஷ்ரிஹாத் கொடுக்கும்போது என்னவா என்ன பிஷார செய்யறாங்க? தால் எதை காட்டுது மாஷாஅல்லாஹ்? அபூபக்கர் சித்திக் நாயகிட்ட ஒரு நாள் என்ன சஹாபாக்கள் கேட்டாங்க,
அபா பக்கர். நீங்க மாசால என்ன அல்லாஹ் மேல ஜாஸ்தியா மஹபத் வச்சிருக்கீங்கன்னா ரசூலுல்லாஹ் பேர்ல ஜாஸ்தியா மஹபத் வச்சிருக்கீங்க. அல்லாஹ் பேர்ல ஜாஸ்தியா அல்லாட மஹபத்து ரசூலுல்லாஹ் மஹபத்து ரெண்டா விளங்கினா என்ன பிரச்சனை? அவன் ரெண்டா விளங்கினதுனாலதான் கேள்வி வருது. அல்லாஹ் மேல நீங்க மஹபத்து ஜாஸ்தியா வச்சிருக்கீங்கன்னா ரசூலுல்லாஹ் பேர்ல ஜாஸ்தியா மஹபத் வச்சிருக்கீங்க. சித்திக நாயகம் அவங்க ஹலீஃபாவா இருக்கிறாங்க. அப்போ அந்த ஜமாத்துல சஹாபாக்கள் இருக்கிறாங்க, புதுசா இஸ்லாம கபூல் செய்த தாபீர்கள் இருக்கிறாங்க. மாஷால்லா அப்போ அபூபக்கர் சித்திக நாயகம் சொன்னாங்க, காணிக்க ரசூல் அல்லவா அற்புதமான ஜவாபு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்ல வச்சாங்க அஹமத்துல நாளையும் நோவர் சதுக்காசி அபுபக்கர் சித்திக நாயகம் சொன்னாங்க, நான் மக்காவில் தான் பிறந்தேன், நான் பிறந்துங்கிறது காபா ஷரீஃப் பார்க்குறேன், காபாக்குள்ள மாஸ்டர் இருக்கிற எல்லா விக்கிரகங்களையும் பார்க்குறேன், லாத்து உஸ்ஸா நாயிலா அத்தனையும் பார்த்தேன், 366 விக்கிரகம் இருந்துச்சு. இந்த 366 விக்கிரகத்தில் ஒரு விக்கிரகம் கூட என்கிட்ட ஒரு நாளாவது இப்னு குஹாஃபா குஹாஃபாவுடைய மகனே அல்லாஹ்வை தவிர நீ வேற யாரையும் வணங்கக்கூடாது, நாங்கள்லாம் என்ன வணக்கத்திற்குரிய நாயன் அல்லேன்னு ஒரு தெய்வம் கூட என்ற வாய் திறந்து வந்து ஒரு சிலை கூட என்ற வாய் திறந்து பேசல. மக்கள்லாம் என்ன சிலையை கும்பிட்டு இருந்தாங்க, சித்திக நாயன் அந்த வேலையை செய்யல. அல்லாஹ் அவனை காப்பாத்திட்டான். அல்லாஹ் ஹபீபுல் ஆலத்துடைய பேரன்ப காதல்ல மயங்க போறவங்க இல்ல, பேரன்ப காதல டேஸ்ட் பண்ண போறவங்க, அதனால அல்லாஹ் அவங்கள என்ன கருவுளையே காப்பாத்திட்டான். அந்த மாதிரி இடையிலிருந்து என்ன ஒரு சில கூட என்ன செய்யல. குஹாஃபாவுடைய மகனே என்ன அல்லாஹ் தான் இலாஹா, எங்களை நானி ஆராதிக்காத வணங்காதன்னு சொல்லி ஒரு சில கூட சொல்லல. மாஷா அதை விடு, சஃபா மருவா ஷாயில் உள்ள சஃபா பார்த்த மருவா பார்த்த சஃபாவோ மருவாவோ என்கிட்ட என்ன செய்யல. எவ்வளவு குஹாஃபா இப்ராஹிமுடைய மார்க்கம் இந்த விக்கிரகங்களை வணங்குறது அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்னு சஃபாவோ மர்வாவோ சொல்லல. அதோடு மகாம இப்ராஹிமோ ஹஜ்ருல் அஸ்வதோ சொல்லல, எல்லாத்தையும் விடு, அல்லாஹ்வுடைய பைத்து காபத்துல்லாவோ சொல்லல. மாஷாஅல்லாஹ் எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுத்தது அல்லாஹ் மட்டும்தான், இலாஹான்னு எனக்கு சொல்லி தந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ். மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் எனக்கு மாஷாஅல்லாஹ் அல்லாஹ் அவனை எனக்கு சொல்லி தந்தது முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமாக. அதன் காரணத்தினால அல்லாஹ்னு அல்லாஹ்னு ஒருவன் உண்டுன்னு மாஷாஅல்லாஹ் எனக்கு சொல்லி தந்தது யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹ். அதன் காரணத்தினால முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் எனக்கு முக்கியமே தவிர என்ன, முஹம்மது ரசூலுல்லாஹ் மீது தான், முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒளிமயமான பேர்ல தான் எனக்கு என்ன அலாதியான அன்பும் பிரியமும் காதலமும் தவிர என்ன வேற யாரு பேர்லையும் இல்லை. இன்னொன்னு, நான் எப்படி அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாவின் மூலமாக எனக்கு அவனை சொல்லித்தந்தானோ அதுபோல் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா மீது நான் வைக்கிற மஹப்பத் எல்லாம் மாஷா அல்லாஹ் அது அல்லாஹ்வுடைய மஹப்பத் மாஷா, அது மாஷா என்ன அல்லாஹ்வுடைய மஹப்பத் மாஷா. சித்திக் நாயகம் சொல்றாங்க என்ன பொறுத்தளவுலையும் அல்லாஹ்வுடைய மஹப்பத் வேற ரசூலுடைய மஹப்பத் வேற இல்லை. மாராய்த ஷய்யன் நான் எந்த ஒரு வஸ்துவை பார்த்தாலும் மாஷாஅல்லாஹ் இல்லா ரஐதுல்லாஹ் கப்லஹ், நான் அந்த வஸ்துவை பார்க்கும் போது நான் என்ன அல்லாஹ்வை பார்க்கற மாஷாஅல்லாஹ். எந்த ஒரு வஸ்துவை நான் கண்டாலும் மாராய்த ஷய்யன் எந்த வஸ்துவை கண்டாலும் அந்த வஸ்து அந்த செய்ய பார்க்கும் போது நான் அல்லாஹ் பார்க்கிற மாஷா அல்லா, அல்லாஹ் பார்க்கும் போது மாஷா அல்லா, அந்த அல்லாஹ் யார் மாஷா அல்லா, முஹம்மது ரசூலுல்லாஹ்வை தந்த அல்லாஹ் மாஷா அல்லா. இந்த அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்தது யார் மாஷா அல்லா, முஹம்மது ரசூலுல்லாஹ் மாஷா அல்லா. விளங்குத புரிஞ்சா? எந்த ஒரு செய்ய பார்த்தால் மாராய்த ஷய்யன் எந்த வஸ்துவை கண்டாலும் இல்லா ரஐதுல்லாஹ் கப்லஹ், வஸ்துவை காணும் என்ன அந்த வஸ்துவை படைத்த அதனுடைய ஹாலிக்கான
அல்லாஹுவை காணாமல் வஸ்துவை காணலமா சார்? வஸ்து அல்லாஹ்வை காணும் போது நான் விளங்குறேன், இந்த அல்லாஹ் அவனை எனக்கு சொல்லி தந்தது அவனுடைய ரசூல் ரஹ்மத்தான ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹ் மூலமா. அப்ப நான் அல்லாஹ் அங்க பார்க்கும்போது என்ன செய்ய ரசூலுல்லாஹ் பாக்குறமா சல்லா? அதன் காரணத்தினால அல்லாஹ்வின் மீது நான் வைக்கிற மஹப்பத்தா ரசூல் மீது வைக்கிற மஹப்பத் மாசா. அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பொறுத்தளவுல என்ன, அல்லாஹ்வுடைய மஹப்பத் வேற ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் வேற இல்லை. ரெண்டு என்ன, வாஹித், ஒன்றை தவிர ரெண்டு அல்ல. அல்லாஹ்வுடைய மஹப்பத் வேற ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் வேற இல்லை. புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் தான் அல்லாஹ்வுடைய மஹப்பத் மாசா. ரசூலுல்லாஹ் பிரியப்படுறது அல்லாஹ்வுடைய பிரியம். காரணம் என்ன, ரசூல் யாரா இருக்கிறாங்க? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் இலாஹியத்துடைய தலீலாக இருக்கிறான். தலாலத்தா அத்தாட்சி குருபாக்கு பாக்குற சில பேருக்கு என்ன தலாலத்துன்னு சொன்னா என்னன்னு புரியாம கன்ஃபியூஸ் ஆகணும். அத்தாட்சி தமிழ்ல சொன்னா அத்தாட்சி எவிடன்ஸ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் தான் உண்டுங்கிறதுக்கான அத்தாட்சி. அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கிறான், அதுக்கு அத்தாட்சி யார் மாசான்னா படிப்பறிவற்றவர்களுக்கு மத்தியில அவனுடைய சர்வ புகழும் புகழ்ச்சிக்குரிய அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தானே மாஷா அல்லாஹ். அந்த அல்லாஹ் வல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் நம்ம கிடைக்கிறதாங்க அல்லாஹ் கிடைக்கிறதா அர்த்தம். ரசூலுல்லாஹ் பரக்கத்துல அல்லாஹ் கிடைச்ச இது முட்டாள்தனமான பேச்சு. இதனது கூர்கட்ட பேச்சு, கூறு தப்பின பேச்சு. ரசூலுல்லாஹ் சில பேர் சொல்லுவோம் ரசூலுல்லாஹ் பரக்கத்துல அல்லாஹ் கிடைச்ச, ரசூலுல்லாஹ் கிடைக்கிறது அல்லாஹ் கிடைக்கிறது, ரசூலுல்லாஹ் கிடைக்கிறதா அல்லாஹ் கிடைக்கிறது மாஷா. அல்லாவே மாஷா அல்லாஹ் தன்னுடைய இலாஹியத்துடைய ஷானாக தன் ஹபீபுல் ஆலா தாக்கும் போது நீ என்ன பிரிக்கிற? அப்ப இது என்ன, உசூருல் குர்ஆனுக்கு கிலாஃபா இருக்கு, உசூருல் குர்ஆனுக்கு கிலாஃபா இருக்கு. அப்ப தால் எதை குறிக்குது மாஷா அல்லாஹ்? தலாலத்த ஷான இலாஹிய, தலாலத்த ஷானே இலாஹிய. வல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலுல்லாஹ், அறிவற்றவர்களுக்கு மத்தியில், படிப்பு அறிவற்றவர்களுக்கு மத்தியில் சர்வ புகழும் புகழ்ச்சிக்குரிய வுஜூத ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ். வல்லதி பஅத ஃபில் உம்மியீன ரசூலா, இன்னொரு விஷயம் இருக்கு, பஅத்ங்கிற மாஷா அல்லாஹ் என் ஹபீபுல் ஆலா என்ன ஆலமு ஷஹாதால வரும்போது மட்டும் அவங்களோட ஹோலி லைஃப் ஸ்டார்ட் ஆகல, அவங்களோட ஹோலி லைஃப் என்ன ரொம்ப கதீமானது மாசால. இங்க வெளிப்பட்டாங்க மாசால, புதுசா வரலாங்க. நான் அது அன்னைக்கே சொன்னேன், எங்கே குரான் சரிபடியான தவல் முதுமுற நஃபுல அல்லாஹ் பயன்படுத்தணும்னு வீடாது சரியப்படைய சமாய நபவியா மஜ்லிஸ் சொன்ன பயான மாசால். இங்கே அல்லாஹ் என்ன சொல்றான், பாஷங்கிற மாசால வெளிப்படுத்தினங்க, வெளிப்படுத்தின அல்லாஹ். அப்ப வெளிப்படுத்த என்ன அர்த்தம், ஆல்ரெடி நாயகன் அல்லாட்ட இருக்கிறாங்க. இது சில பேர் என்ன அல்லாட இல்முல, அல்லாட இல்முல எல்லா வசதும் இருக்குது, அல்லாட இல்முல என்ன எல்லா வசதும் இருக்குது. அது அப்படி அர்த்தம் இல்லை, அது மான இல்ல. அல்லா ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமா இருக்கிறாங்க, நூருல் ஆலமா இருக்கிறாங்க. இது மசாலா என்ன, ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் அரபி நாயக மசாலா கன்சுல் முத்தல்சம் வலைசுல் முத்தம்தம் மணி வயிற்றிலிருந்த நாயகம் அவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன அல்லாஹ் கொண்டு வரதுக்கு முன்னாடி நாயகம் எங்கெல்லாம் தங்கி இருந்தாங்கன்னு அந்த மகாமாத்துகளை, அந்த ஹசரத் ஷரீஃபெல்லாம் பத்தி ஹசரத் ஷேகுல் அக்பர் காபாவுடைய ஷேக், காபத்துல்லா ஷரீஃபுடைய ஷேக் மாஷா யாரு, குத்துபல் பரசகல் பராசக் ஷேகுல் அக்பர் முஹியுத்தீன் இப்னு அரபி ரழியல்லாஹு தஆலா ஃபாது அலைஹி பரக்காத் மின்ஹு தஹரத்தான் ஆமீன். அவர்கள் மாஷாஅல்லாஹ் சொல்வ சொல்லி தரான நமக்கு மாஷாஅல்லாஹ் கன்சுல் முதல்சம் அது ஒரு ஹதரத் சரி, கைசுல் முக்தம்தம் அது ஒரு ஹதரத் சரி மாஷாஅல்லாஹ்.
புரிஞ்சா அது ஒரு ஹதரத் சரி மாஷா அல்லாஹ். என்ன இதெல்லாம் என்னங்க, ஒன்னு ஒண்ணு விரிச்சு விசாலமா பேசணும். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவர் சர்காசனவுக்கு மாஷால கண் பண்ணா பிச்சை போடணும். நம்முடைய அரபி உமான் ஆச்சியா ரலியல்லாஹு தஆலா பரக்கத் சேர்க்கணும் மாஷா அல்லாஹ். இது அல்ஹம்துலில்லாஹ். என்ன மூர்ஷித முன்னாடி கால் மடிச்சு உட்காந்து மாஷா அல்லாஹ் கல்பரு எல்லாத்தையும் ஃபனவாதி கேட்கும். இதோடைய தார் தஷ்ரிஹாத் என்ன அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹுவல்லதி பாதபில் உம்மியின ரசூலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ரமத்து வல்ல நாயகத்துவமான ஷான இலாஹியத்துடைய தலீலா, ஷான இலாஹியத்துடைய தலீலா, தலாலத்த இலாஹியாவா அல்லாஹ் கேட்கிற மாஷா. அல்லாஹ் யாரு, அல்லாஹ் யாரு, ஹா ஹுவல்லதி வாதபில் உம்மியின ரசூலா. குர்ஆன் பேசுது மாஷா, குரான் தலக்கீன் பண்ணுது, குரான் இது சொல்லாது, குரான் ஆன்சர் பண்ணுது, ஜவாப் பண்ணுது மாஸ்டர், ஜவாப் சொல்லுது மாஸ்டர். அல்லாஹ் யார் மாஸ்டர் அல்ல, அறிவற்ற மக்களுக்கு அறிவற்றவர்களுக்கு மத்தியில் மக்கள் கூட அல்ல, மக்கள் அல்ல, மாக்கள். தமிழ்ல மாக்கள் சொன்னா ஹைவான்கள் அர்த்தம், மிருகங்கள் அர்த்தம் மாஸ்டர். என்ன மக்களுக்கு மத்தியில மக்களை மக்களாக்குறதுக்கு அவன் ரசூல் ரஹமத்தை சர்வ புகழும் புகழ்ச்சிக்குரிய நாயகரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ கரம் மனித வல்லம் நாயகத்துவமான கொண்டு வந்தானே அந்த அல்லாஹ் ஹுவல்லதி பாத பில் உம்மியினா ரசூலுல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்வ கரம் மனித வல்லம் அஹ்ல பைத் தஹாத் யதிகுர் ரபைனி மர்ஜாய் ஜீனத்துல் ஆலமீன் பக்கியத்துல்லாஹ் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ் ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்காத் மின் உதஹரன் ஆமீன் கஸானத்துல் அஸ்ரார் ரஹ்மத் மாஷாஅல்லாஹ். என்ன பிஸ்மில்லாஹிர் தஸ்ரீஹாத் இமாம் அலைஹிஸ் ஸலாமுடைய கபதுல் கரீமான நம்முடைய கண்ணுமா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அலைஹி வஸல்லம் பரக்காத் மின் உதஹரன் ஆமீன் குருஸ் முபாரக்குடைய ஹிபத் ஸ்ரீ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாம் சொல்வதற்கும் கேட்பதற்கும் இந்த அஞ்சு நாள நமக்கு ரபுல்லாஹ் தௌஃபீக் செய்யணும் மாஷாஅல்லாஹ். காலம் எல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரும் காதல்ல நம்முடைய அருமை ஷேகநாயகமான அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு புதுசு அலிமான வாபா நாயகம் ரழியல்லாஹு தஆலா நம்முடைய அருமை உம்மான ஆசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் نور طيبة رضي الله تعالى عنها وفاض علينا البركات منهما دهر الدار آمين ورد الشيخ يقول قال بالله كان مني محمد رسول الله صلى الله عليه وسلم صلى فكرم مجد والناية ثمان وديه பேரும் காதலில் மூழ்கி கரைந்து மறைந்து பாணிசு ரசூலாய் நாயகத்துடைய நாளையில் முனவர்கள் கண்மணி நாயகம் நம்மை கபூல் செய்து கொள்வதற்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கண்மா ரழியல்லாஹு தஆலா உடைய உருஸ் முபாரக்குடைய மெயின் நாள் அதாவது உருசனிவுடைய அந்த யோ ஐன யோ மாஷால நாளைக்கு போகிறேன் 24 அது இந்த வருஷம் முதல் உருஸ் முபாரக்கு. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மா ரழியல்லாஹு தஆலா உருசனி மாஷால்லா அல்லாஹ் உருசுல் அக்பர் ஆக்கியிருக்கிறான். வெள்ளிக்கிழமை ராத்திரி மாஷால்லா என்ன நாளைக்கு உருஸ் முபாரக் மஜ்லிஸ் ஸல்லல்லாஹு அல்ஹம்துலில்லாஹ். நாளைக்கு நம்ம நசீர் ஷரீஃப் அல்ஹம்துலில்லாஹ் என்ன இஸ்முல் ஆலம் முஹம்மது தஸ்ரீஹாத் பார்த்தோம். சேதனா ஜெதி குர்ரத்தைனி மர்ஜாயி அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடைய மாதிரி நாயகி ஹிமாயத்து கொண்டு நாளைக்கு மாஷா அல்லாஹ் இஸ்மு தாத் இஸ்ம ஜலால் அல்லாஹ் இஸ்ம ஜமால் முஹம்மத் இஸ்ம ஜலால் அல்லாஹ் இஸ்ம ஜமால் முஹம்மத் இதுடைய மாத்தா ஷரீஃப் மாத்தா புரிஞ்ச மாத்தா அந்த மாத்தா ஷரீஃபுக்கு சூரத் அல் குர்ஆன் ஷரீஃபுடைய தாயான குர்ஆனுடைய தாயான என்னுடைய தாயுடைய உருஸ் முபாரக் மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய தாயான சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய முதல் ஆயத்து ஷரீஃபான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த ஆயத்து ஷரீஃபுடைய நஸ்ல இருந்து மாஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா மூலல் கதீர் சையினா இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ் ஸலாம் தஷ்ரீஹா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் இஸ்ம ஜலால் இஸ்ம ஜமாலுடைய மாத்தாவை குறித்து நாம் என்ன
மாலுமாக்குவதற்கு மஃபூமாக்குவதற்கு ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு தௌஃபிக் செய்வானா. ஆமீன். மா தௌஃபிக் இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வதர்லா ஸல்லி அலைஹி.